ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தமிழ்நாட்டின் ஏலகிரியின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய ஏலகிரியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏலகிரிக்கு டூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய 10 டூரிஸ்ட் பிளேஸை பற்றிய தகவலையும் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாங்க ஏலகிரி அமைஞ்சிருக்கு. திருப்பத்தூர்லேருந்து ஏலகிரிக்கு நிறைய பஸ் வசதி இருக்குங்க. சென்னையிலிருந்து 220 கிலோமீட்டர் தூரத்திலும் பெங்களூர்லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்திலும் ஏலகிரி இருக்குது. ட்ரெயினில் வரணும்னு நினைக்கிறவங்க சென்னையிலேருந்து பெங்களூர் போகும் ட்ரெயினில் ஏறி ஜோலார்பேட்டையிலேருந்து இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் ஏலகிரிக்கு வந்துடலாங்க. ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம். 14 கொண்டை ஊசி வளைவு கொண்ட ஏலகிரியின் மொத்த பரப்பளவு 30 சதுர கிலோமீட்டர் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரத்தில் இந்த மலை இருப்பதால் ஆண்டு முழுவதும் மிதமான குளிர்ச்சியாகவே இருக்கும். கோடைக்காலத்தில் 34 டிகிரியும் குளிர்காலத்தில் 11 டிகிரியும் வெப்பநிலை இருக்கும். தென்னிந்தியாவிலேயே ஏலகிரி மலையில் தான் பாராகிளைடிங் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பெஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி, இந்த டைமில் போனீங்கன்னா நல்ல மிஸ்ட்டும் கூலிங்காகவும் இருக்கும். மார்ச் டு ஜூன், இந்த டைமில் போனீங்கன்னா மிதமான கூலிங்கும் இயற்கை வியூ பார்த்து ரசிக்கலாம். ஆஃப் சீசன் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பருங்க, இந்த டைம் பார்த்தீங்கன்னா மலைக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தங்குற இடத்த பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இருக்குங்க. 700 ரூபாலேருந்து 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏலகிரிக்கு போனால் அடுத்து பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸுங்களை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புங்கனூர் ஏரி. இந்த ஏரி ஒரு செயற்கை ஏரியாகும். இந்த ஏரி ஏலகிரியின் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகும். 56 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி ஏலகிரியின் மையத்தில் அமைந்துள்ளது. இந்த ஏரி தமிழ்நாட்டின் மிக பிரபலமான செயற்கை ஏரியில் ஒன்றாகும். 60 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் உள்ளடக்கிய இந்த ஏரி நடுவில் ஒரு நீரூற்றும் உள்ளதுங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 10, சில்ட்ரன்ஸுக்கு 5, கார் பார்க்கிங் 20. இந்த ஏரியில் படகு சவாரியும் இருக்குங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சர் பார்க். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. புங்கனூர் ஏரிக்கு பக்கத்திலேயே 12 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளதுங்க. பல வகை தாவரங்கள் இந்த பூங்காவில் வளர்க்கப்படுகிறது. பசங்களோட போனீங்கன்னா பொழுதுபோக்குக்கு சிறந்த இடங்க. இங்கே ஒரு செயற்கை நீரூற்றும் இருக்குது. ஏரியின் அழகை பார்த்து ரசிக்கவும் இயற்கையுடன் சேர்ந்து ஓய்வு எடுக்கவும் சிறந்த இடங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவாமி மலை ஹில்ஸ். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்காகவே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான இடம்ங்க. இந்த மலை ஏலகிரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த மலை உச்சிக்கு போக 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே மலையை ரசிச்சுக்கிட்டே ட்ரெக்கிங் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலவூர் லேக். புங்கனூர் ஏரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த ஏரி இருக்குது. இங்கே அதிகம் டூரிஸ்ட் வராததால் எப்பவும் ஃப்ரீயாகவே இருக்கும். இதுவும் ஒரு செயற்கை ஏரியாகும். ஏரி ஓரத்தில் ஒரு குறுகிய நடைப்பயணம் செய்யும் வழி அமைஞ்சிருக்கு. பெட்ரல் போட் மற்றும் மோட்டார் போட் செய்யும் வசதியும் இங்கே இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலவூர் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் ஏரிக்கு பக்கத்திலே இருக்குது. நல்ல வியூ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க். அட்வென்ச்சர் கேமை விரும்புகிறவங்களுக்கு இங்கே என்ஜாய் பண்ண நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டேரா பேர்ட்ஸ் பார்க். புங்கனூர் ஏரியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த பார்க் இருக்குது. பறவைகளை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க, பறவைகளுடன் விளையாடணும்னு நினைக்கிறவங்க இந்த பார்க்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த பார்க் போக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜாக பிரித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டேரா ஃபிஷ் பார்க். ஃபண்டேரா பேர்ட்ஸ் பார்க்கு பக்கத்துலேயே தாங்க இந்த ஃபிஷ் பார்க்கும் இருக்குது. இங்கே போக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பசங்களுடன் போனீங்கன்னா இந்த ஃபிஷ் பார்க் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏலகிரி அட்வென்ச்சர் கேம்ப். பாராகிளைடிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த இடம். புங்கனூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அத்தனாவூர் என்ற இடத்தில் தாங்க பாராகிளைடிங் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாராகிளைடிங் பண்ண அரை மணி நேரத்துக்கு 1000-3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ். ஏலகிரி மலையில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத முக்கியமான இடம்னா அது இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. திருப்பத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த ஃபால்ஸ் இருக்குது. மூலிகை மரங்களுக்கு நடுவே இந்த அருவி அமைந்துள்ளதால் இந்த அருவியில் குளிப்பது பல நோய்களை குணப்படுத்தும் என்று சொல்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு குளியில் போட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏலகிரிக்கு 2 நாள் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். நீங்கள் 1 நாள் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்த சூஸ் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது போன்ற சுற்றுலா தகவலை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.